ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடந்த 20 வருஷத்துக்கு மேலே இளைஞர்களின் கனவு பைக்காக இருக்கக்கூடிய பல்சர் பைக்கோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா பைக் நிறுவனங்களுக்குமே சிக்னேச்சர் பைக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு யமகாவோட RX 100, ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர், ராயல் என்ஃபீல்டு புல்லட் மாதிரி பஜாஜ் நிறுவனத்துக்கும் பல்சர் பைக் ஒரு அடையாளமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். பஜாஜ் நிறுவனம் முதன் முதலாக 2001 நவம்பர் 24 பல்சர் பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் 150-180 சிசின்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு இதை கிளாசிக்கல் பல்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த பைக் செம்ம ட்ரெண்டியான பைக்னு சொல்லலாம். அட்டகாசமான டிசைன், பட்டய கலப்புற பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சாலும், இன்னொரு பக்கம் 18 லிட்டர் பிடிக்கக்கூடிய பெரிய பெட்ரோல் டேங்கினால் சில விமர்சனங்களும் உருவாச்சு. அடுத்து 2003 UG1 சொல்லி பெரிய மாறுதல்களோட பல்சர் பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரவுண்டு ஹெட்லேம்புக்கு பதிலாக ஸ்டைலிஷான மோனோ ஹெட்லேம்பை பயன்படுத்தியிருந்தாங்க. அதோட முக்கியமான மாற்றம் பஜாஜ் நிறுவனத்தின் சொந்த கண்டுபிடிப்பான DTSI இன்ஜின் சிஸ்டத்தை இந்த வண்டியில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த DTSI இன்ஜின் சிஸ்டத்தால் 1 HP அளவுக்கு பவரும் அதிகமாச்சு, அதே சமயம் மைலேஜும் அதிகமாச்சு. அடுத்து 2004 UG2 சொல்லி சில மாறுதல்களோட 150-180 சிசி பல்சர் பைக்குகளை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பைக்குகளில் தான் முதன் முதலாக அலாய் வீல்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி முதன் முதலாக நைட்ராக்ஸ் சாக்காப்சரும் இந்த பைக்கில் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. இதன் காரணமாக பல்சர் பைக்குகளை பயன்படுத்துறது மக்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்படி அடிக்கடி அப்டேட்டோடு வந்தனால பல்சர் பைக்குகள் அதிகமாக விற்பனையாக ஆரம்பிச்சிது. அதனால் பஜாஜ் நிறுவனம் 150cc 180cc இந்த ரெண்டு பைக்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கணுங்கிறதுக்காக 2005 180cc பல்சர் பைக்கை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் அறிமுகப்படுத்தினாங்க. பைக் மட்டும் இல்லை, அதோட வீலும் கருப்பு கலரில் இருந்துச்சு. இந்த பைக்கோட பேர் பிளாக் டீம்னு சொன்னாங்க. ஆனால் 150cc பைக் அதே சாம்பல் கலர் பிளாக் கலரில் வந்தாலும் அதோட வீல் கலர் வெள்ளையாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் 2006 UG3 சொல்லி பல்சர் பைக்கை ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்டேட்டோட ரிலீஸ் பண்ணாங்க. 2006 வந்த இந்த பல்சர் தான் முதன் முதலாக ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இன்ஜின் கில் ஸ்விட்சு, பேக்லைட் ஸ்விட்சு, செல்ஃப் கேன்சலிங் இண்டிகேட்டர், ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர்னு சொல்லி பல முக்கியமான விஷயங்களை இந்த பைக்கில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, ஓனாயின் கண்கள்னு சொல்லக்கூடிய ஒல்ஃபைடு ட்வின் ஹெட்லேம்ப் சிஸ்டத்தையும் இந்த பைக்கில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதற்கு பிறகு 2007 பல்சருக்கு ரொம்பவே முக்கியமான வருஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பஜாஜ் நிறுவனம் பல்சர் 200 DTSI 220 DTS FI சொல்லி செம்மையான ரெண்டு ஸ்போர்ட்டி பைக் மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அதிலும் குறிப்பாக 200cc பைக்கில் முதன் முதலாக ஆயில் கூல்டு இன்ஜின் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதே 220cc ரெண்டு பக்கமுமே டிஸ்க் பிரேக்கும், ஸ்டைலிஷான கிளிப் அண்ட் ஹேண்டில் பேரும், ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்து 2009 UG4 சொல்லி பல்சர் 180cc பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. 200cc பைக்கில் இருந்த ஸ்பிட் சீட், கிளிப் ஆன் ஹேண்டில் பார், அகலமான பின்பக்க டயர்னு சொல்லி பல விஷயங்களை இந்த 180cc பைக்கில் பயன்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு, கிக்கர் ஆப்ஷனும் எடுத்துட்டாங்க. இதே வருஷம் பஜாஜ் நிறுவனம் முதன் முதலாக பல்சர் 135cc பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பைக்கை பேபி பல்சர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பல்சருமே 150, 180, 200, 220 சொல்லி அதிகமான சிசியில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதன் முதலாக கம்மியான சிசியில் வந்தனால தான் இந்த பைக்கை பேபி பல்சர்னு சொல்லுவாங்க. அடுத்து 2012 பல்சர் NS 200 அப்படிங்கிற ஒரு மாடலை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த பைக் ரொம்பவே முக்கியமான பைக்னு சொல்லலாம். ஏன்னா பஜாஜும் கேடிஎம்மும் சேர்ந்து இந்த பைக்கை உருவாக்குனாங்க. இந்த பைக்கில் 6 கியர் இருக்கக்கூடிய லிக்விட் கூல்டு DTSI ட்ரிபிள் ஸ்பார்க் இன்ஜின் பயன்படுத்தியிருந்தாங்க. அடுத்து 2015 மார்ச் மாதத்தில் பல்சர் RS 200 அப்படிங்கிற பேரில் சும்மா அட்டகாசமான டிசைனில் ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ணாங்க. பல்சர் சீரீஸ்லேயே முதன்முறையாக ஃபுல் ஃபயரிங் டிசைனில் அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, 24 HP பவரை உருவாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான இன்ஜினோட சேர்த்து டே டைம் ரன்னிங் லைட், நியூ டிஜிட்டல் அனலாக், ABS பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லி பல ஹைலைட்டான விஷயங்கள் இந்த பைக்கில் இருந்துச்சு. இப்படி பவர்ஃபுல்லான ஒரு பைக்கை ரிலீஸ் பண்ண அடுத்த மாதத்துலேயே பஜாஜ் நிறுவனம் இன்னும் 2 பல்சர் அறிமுகப்படுத்தினாங்க. ஏப்ரல் மாதம் பல்சர் AS 200, AS 150 சொல்லி ரெண்டு மாடலை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து 2017 பல்சர் NS 160 மாடலை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பைக் 2012 ரிலீஸ் பண்ண NS 200 பைக்கோட அப்டேட் வெர்ஷன்னு சொல்லலாம். 160cc உருவாக்கக்கூடிய ஆயில் கூல் DTSI இன்ஜினை இந்த பைக்கில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதே 2019 பல்சர் 125 நியான் பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பைக்கில் சிசி மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சே தவிர பல்சர் 150, 180 இருந்த எல்லா சிறப்பம்சங்களும் இந்த பைக்லையும் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
அடுத்து 2021 வருஷத்துல பஜாஜ் நிறுவனம் பல்சர் NS சீரீஸ்லயே கம்மியான சிசி இருக்கக்கூடிய NS125 மாடலை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பைக்கை ஒரு அட்டகாசமான ஸ்போர்ட்டி மாடல் பைக்கா மட்டும் இல்லாம ஒரு பட்ஜெட் பைக்காவும் அறிமுகப்படுத்தினாங்க. இதனால இந்த பைக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்சர் பைக் அறிமுகப்படுத்தி 20 வருஷம் ஆனதை கொண்டாடும் விதமா இதே 2021 பஜாஜ் நிறுவனம் இன்னும் 2 மாஸ்டர் அறிமுகப்படுத்துறாங்க. இது வரைக்கும் அந்த பல்சர் சீரீஸ்லயே அதிக சிசி அதிக பவர் இருக்கக்கூடிய பல்சர் F250 N250 அப்படிங்கிற 2 அரக்கனை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 2 பைக்குமே டிசைனும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி சும்மா பட்டைய கலப்புச்சுன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பல்சர் சீரீஸில் வந்த எல்லா பைக் பற்றியுமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட எந்த பல்சர் பைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த பல்சர் பைக் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.